வணக்கம், வெல்கம் டு ஆரேஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரோட்டி சப்பாத்திக்கான ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஆலு கோபி கறி, அதாவது காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம் தாபா ஸ்டைலில். ரொம்பவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு கறி இது. வாங்க, இது சேர்த்துக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்மால் டு மீடியம் சைஸ் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூவாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் சுடுத்தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க, இந்த கறி சேர்த்து எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பூவெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து வதக்கிறதுனால அதோட நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நம்ம கறிக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு அப்புறம் வாசனையும் சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து கறியில் குழையாமல் இருக்கும், முழுசாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து அது பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லைட்டாக வந்து கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு வெளி பக்கமாக. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுவும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாங்க, அடுத்ததாக வந்து நம்ம மீதமுள்ள எண்ணெயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகணும். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம ஹோல் கரம் மசாலா, 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொறிட்டோன்னு விட்டுடலாம். நல்லா மசாலாலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட் வாட்டரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இது கூட வந்து 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீட்டாக கீறி வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூட வந்து 2 பழுப்பு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வடை போடுற வரைக்கும், அப்புறம் தக்காளி வந்து நல்லா வெந்து குழையிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் அது உங்கள் கிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் அதோட பச்சை வடை போடுற வரைக்கும் ஸ்லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் போல் வதக்கிக்கோங்க. மசாலாலாம் பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கறி கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா அது கூட வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இது மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு உருளைக்கிழங்குலாம் நல்லா வந்து சாஃப்ட் ஆகுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், வாசனை வந்து சும்மா கம கம இந்த சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா வெஜிடபிள்ஸ் அதாவது நம்ம ஆலு கோபி எல்லாமே நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நம்ம இந்த மாதிரி கரண்டி எல்லாம் அமுக்கி பார்த்தா நல்லா கட் ஆகுது. ஸோ இது வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. சூப்பரான ஆலு கோபி கறி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து கார்னிஷ்க்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டாபா ஸ்டைல் ஆலு கோபி கறி ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், கமகமன் வாசனையோட சூப்பரான டேஸ்டியான ஆலு கோபி கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, பூரி இதுக்கெலாம் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான டாபா ஸ்டைல் ஆலு கோபி கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொன்னது கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.